ചാലക്കുടി ചന്തയ്ക്ക് പോകുമ്പം ചന്ദന ചോപ്പുള്ള മിങ്കാരി പെണ്ണിനെ കണ്ടേ ഞാൻ. ചെമ്പല്ലി കരിമീൻ ചെമ്മീനേ പെണ്ണിൻ്റെ കൊട്ടയിൽ നെയ്യുള്ള പിടയ്ക്കണ മീനാണേ. ചാലക്കുടി ചന്തയ്ക്ക് പോകുമ്പം ചന്ദന ചോപ്പുള്ള മീങ്കാരി പെണ്ണിനെ കണ്ടേ ഞാൻ. ചെമ്പല്ലി കരിമീൻ ചെമ്മീനേ പെണ്ണിൻ്റെ കൊട്ടയിൽ നെയ്യുള്ള പിടയ്ക്കണ മീനാണേ. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, சேச்சி கேரளா ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னு. அதே மாதிரி கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தான் இப்போ இன்றைக்கி பண்ண போகிறோம் நம்ம. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளா ஸ்பெஷல் கரிமீன் புளிச்சது. இது கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அது எப்படின்னா, கேரளாவில் யாருக்காவது வந்துட்டாங்க அப்படின்னா இது சாப்பிட்டாம போக மாட்டாங்க. அவ்வளோ ஸ்பெஷலான, அவ்வளோ ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. அப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு மெயினாக வந்து ரெண்டு விஷயந்தான் மெயினாக வேணும். அது என்னென்ன, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல் ஃபிஷ்ஷு கட் பண்ணாமல், இது கரிமீன் சொல்லுவாங்க, கரிமீன் தான் நான் எடுத்திருக்கேன். இல்லைன்னா கூட இது இங்கிலீஷில் என்னென்னா பேர்ல் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிடைக்கலன்னா கூட பாம்ஃப்ரெட் ஃபிஷ் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னா, நீங்கள் முழுசாக யூஸ் பண்ணணும், கட் பண்ணக்கூடாது, முழுசாகவே அந்த மீன் வேணும். இது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழையலை, அது இது ரெண்டும் தான் இதுக்கு மெயினாக வேணும். மற்ற ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாம். நான் இங்கே 4 கறிமீன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 250 கிராம்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சது, இஞ்சி பூண்டு தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாய் பொடி, மிளகு பொடி, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, தேங்காய் எண்ணெய், உப்பு, தக்காளி, காஷ்மீரி சில்லி பவுடர், கருவேப்பிலை, பச்சை மிளகு. ஏற்கனவே நான் வந்து கறிமீன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து மசாலா உள்ள நல்லா இறங்கணும் இல்லைங்களா, ஸோ அதுக்காக நம்ம வந்து நல்லா கீறி விட்டுடலாம். நல்ல கீறி வச்சாச்சு. இனி கறிமீனில் மசாலா தடவுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் வெளுத்துள்ளி இஞ்சி பேஸ்ட்டு, சாரி வெளுத்துள்ளின்னு மலையாளத்தில் தான் சொல்லுவாங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் வந்து நாரங்கன்னா எலுமிச்சைப்பழத்தோட நீர் சேர்த்துக்கணும். சாரிங்க, நாரங்க இல்லை, எலுமிச்சைப்பழம் ஜூஸ் இல்லைங்களா. நான் வந்து கோவிச்சிக்காதீங்க யாரும், நான் வந்து தமிழ் கஷ்டப்பட்டு பேசுகிறனால இஷ்டப்பட்டு தான் பேசுகிறேன் சரிங்களா. அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் இல்லைங்களா, அதுக்கு மிளகாய்த்தூள்னு சொல்லிட்டேன், மிளகாய்த்தூள் சரிங்களா. ஓகே தான், எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் அது ஒரு அரை எலுமிச்சைப்பழம் போதும். ஏதாவது தப்பு தப்பாக வந்தாலும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்ல நான். ஒரு 1/2 போதும், அதுவும் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு. இதில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஆகிறது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியும் ஆகக்கூடாது, ரொம்ப ட்ரையும் ஆகக்கூடாது.
நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி எது வரணுங்க அது வரைக்கும் தண்ணி கலந்து லைட்டா அப்படியே mix பண்ணி கொடுத்துக்கங்க இந்த மாதிரி பேஸ்டா வந்துருங்க இது நம்ம மீல்ல தடவிடலாம் மசாலா தடவிட்டு இருக்கேம்மா அம்மா காலையில இருந்து அந்த காமெடி காமெடி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுவா நான் நேத்து ஸ்டாண்ட் அப் காமெடி பாத்துட்டு இருந்தேன் அப்ப அவங்களும் பாத்துட்டு இருந்தாங்க அதுல வந்து அந்த அண்ணா வந்து சூப்பரா ஜோக் சொன்னாங்க அப்படியே அப்ப ஆடியன்ஸ் வந்து நல்லா கை தட்டினாங்களா அது பார்த்ததில இருந்து அதுவா அதேதான் ஸ்டாண்ட் அப் காமெடி அவங்களுக்கும் பண்ணுமா அதேதான் மலையாளத்திலே ஜோக்ஸ் வந்து மாயஜாலம் தான் தமிழ்ல வேறயா தகட தகடவா ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா இல்லமா நீங்க உட்காருங்க நான் கூப்பிடுறேன் சரி அவ்ளதான் நம்ம மீல்ல நல்ல மசாலா தடவியாச்சு நம்ம கீர்னு இல்லீங்களா அதுக்குள்ள எல்லாம் நல்ல மசாலா போற மாதிரி நல்லா தடவணும் அப்புறம் வந்து நல்லா ஊறணும் அதுக்காக ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள நமக்கு இதுக்கு தேவையான ஒரு மசாலா தொக்கு பண்ணலாம் அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும் இப்போதா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க ரொம்ப பொடி பொடியா வேணாங்க ஒரு மீடியம் சைஸ் ஒரு பச்சை மிளகாய் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு விரல் நீளத்துல இஞ்சி ஒரு ஒரு பிடி பூண்டு நல்லா இடிச்சு எடுத்துறலாம் நல்லா இடிச்சாச்சுங்க இது நம்ம ஒரு பவுல்ல மாத்திடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் நல்லா தட்டிக்கோங்க அம்மே அம்மே அத்த காலையில கட்டி தரோ அப்போ நம்ம மசாலா தொக்குக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இனி அது எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம் நான் மண்சட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கே தெரியும் நம்ம மீனோட டிஷ் எதை பண்ணாலும் வந்து மண்சட்டியில் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் மண்சட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் சட்டி சூடாயிடுச்சு இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாயிடுச்சுங்க கொஞ்சம் கருவேப்பிலை வேப் ஒரு 250 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாங்க அப்போ என்னன்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க அப்புறம்
இது நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும்ங்க இப்போ வந்து ஒரு half வதங்கி இருக்கு நம்ம கீரை வச்சிருக்கிற பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் வெங்காயம் வெந்துச்சா இப்போ வதங்கிட்டு இருக்கம்மா ஆயிடும் பாருங்க அங்க என்ன வெங்காயம் வதக்கறங்களா இல்ல த்ரெட் மில்ல ஓடிட்டு இருக்கா நான் புது ஸ்டாண்ட் அப் காமெடி பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன் நேத்து டிவி பார்க்கலையா எனக்கு நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் வரும் அப்ப அந்த வீடியோஸ் யூடியூப் சேனல்ல போடணும் அதுக்காக ஒரு புது யூடியூப் சேனல்ல புதியதாய் கிரியேட் பண்ணி தருவியா இல்லையா நல்லா வதங்கியாச்சுங்க நம்ம இடிச்சு வச்சுக்கிற பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம் இப்பவே வந்து நல்ல வாசனை வருதுங்க இதில வந்து நம்ம வந்து பொடி எல்லாம் ஆட் பண்ணிக்கணும்ங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முளகும் ஜீரகமும் வந்து இடிச்சு வச்சிருக்கோம் இல்லீங்களா அத ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கணுங்க நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா வதங்கியாச்சு இன்னும் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம மீனில் மசாலா தடவி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது நல்லா ஊறி இருக்கும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இது வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகணுங்க நான் வந்து இதில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் சூடாகிடுச்சுங்க கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி போட்டுக்கலாம் ஒவ்வொரு மீனை போட்டுக்கலாங்க ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க ஆயிட்டுருக்கு அங்கே ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன் நீ அங்கே என்னாச்சு ரொம்ப கண்டிஷன் தான் இருக்கு டிக்கெட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி நான் இப்போ போய் எல்லாத்துக்கும் போய் விற்கணுமா இந்த லாக்டவுன் வேற லாக்டவுன் வேற அப்படி இல்லைனாலும் அவங்களோட காமெடிக்கு யாருமா டிக்கெட் எல்லாம் போய் வாங்குவாங்க பண்ண சொல்றாங்க 6 பேர் வந்து உட்கார்ந்து சிரிக்கணுமா நான் என்ன பண்றது இதுக்கு கடவுளே ஒண்ணு இல்லம்மா அவங்களை யாரும் நம்ப வச்சிருக்காங்க அவங்க ஸ்டாண்ட் அப் காமெடியன் அப்படின்னு இவங்களும் வேற ஆழமா நம்பி இருக்காங்க ஸ்டாண்ட் அப் காமெடியன் அப்படின்ட்டு சரிங்களா ஒண்ணு இல்ல அவங்க பண்ற காமெடியை ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கே காமிச்சு கொடுக்கணும் அப்பதான் தெரியும் நம்ம இது பண்ணலன்னா இந்த இங்க இருக்கிற பிளாட்ல எல்லாரும் கூப்பிட்டு பிரச்சனை பண்ணுவாங்க சொல்லியிருக்காங்க நான் என்ன பண்றது சரி சரி பேசிக்கலாம் சரிங்களா திருப்பி போட்டுடலாங்க ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் Thank you.
நல்லா ஃப்ரை ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. நல்ல வாசனை வந்துட்டு இருக்குலமா? ஆமாமா. நல்ல வாசனை வந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எங்கள் கேரளாவில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமாக வந்து இந்த ஒரு டிஷ்ஷுக்கு கறிமீன் புளிச்சதுன்னு தேங்காய் எண்ணெய் தான் ஊரில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிச்சிருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வாழையில எடுத்துக்கோங்க. மறந்துடாதீங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இந்த மாதிரி தான் வாழைநாரும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு பீஸுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு பெரிய பீஸ் இலை, ஒரு சின்ன பீஸ் இலை, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ வாட்டணும் இலை வந்து. அது ஏன் வாட்டுறோம் அப்படின்னா, இல்லைன்னா நம்ம ஃபிஷ்ஷை வச்சு மசாலா எல்லாம் வச்சு கட்டும்போது என்ன ஆகும்னா இலை கிழிஞ்சிடும். கிழியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வாட்ட போகிறோம். அது எப்படி வாட்டணும்னு காமிக்கிறேன். ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லைட்டாக இப்படி இலை எப்படி காட்டுக்குங்க, இப்படி ஒரு மாதிரி நான்ஸ்டிக்கோட அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த மிழுமிழுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துடுங்க. அது வரைக்கும் இப்படி பண்ணணும். நல்லா வாத்தியாச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். பாருங்கள், இலை நல்லா வாட்டியாச்சு. இப்போ ஒரு பெரிய இலைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு குட்டி இலை வச்சுக்கோங்க சரிங்களா. வச்சுட்டு மசாலா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்ல, ஒரு மசாலா தூக்கு, அது இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ் இப்படி வைக்கணும். வச்சுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் அந்த மசாலா கொஞ்சம் இப்படி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த நார் இருக்குது இல்லைங்களா, இது வச்சுட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். இப்போ என்னென்னா, எனக்கு வந்து கார்னிஷ் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிளெயினாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அம்மாக்கெல்லாம் வந்து எப்படின்னா கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் கார்னிஷ் பண்ணி எப்படி கட்டுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். இதோ இந்த சொன்ன மாதிரி ஒரு பெரிய இலைக்கு மேலே ஒரு குட்டி இலை வச்சாச்சு. அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி மசாலா தொக்கும் வச்சுருக்கேன். வச்சுட்டு மசாலாவும் வச்சுருக்கேன். கருவேப்பிலை இப்படி, ஒரு தக்காளி, குக்கும்பர். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி கட்டி வச்சிடலாம். அதில் தான் நான் இப்போ கெட்டி வச்சிட்டோம். இனி நம்ம வந்து பொள்ளிச்செடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இப்போது மண்சட்டியில் தான் பொள்ளிச்செடுக்க போகிறோம். அது அந்த மண்சட்டியில் அதோட அந்த ஒரு வாசனையும் இந்த வாழையிலையோட ஃப்ளேவரும் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்க போகுது. அப்போ எப்படி பண்ண போகிறோம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க, எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வாழையிலையை உள்ளே வச்சிடலாம்.
அவ்வளோதான். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த பக்கம், ஃபைவ் மினிட்ஸ் அந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. இது போ திருப்பி போட்டுடலாங்க. அவ்வளோதாங்க ஆச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு ஃப்ளைட்டில் மாற்றிடலாம். ஆக்சுவலி இப்போ சாப்பிடும்போது தான் நம்ம வாழையிலே பிரிக்கிறோம். அதுக்கு முன்னாடியே பிரிக்க மாட்டோம். ஏன்னா சாப்பிட்ற டைமில் அப்படியே பிரித்து அப்படியே சாப்பிட்றதான் அது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாழையோட ஃப்ளேவரும் அந்த கறிவீனோட இதோ மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். அப்படியே நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பண்ணும்போது நீங்கள் இது பண்ணி வச்சுட்டு ஒரு ஹாட் பேக்லேயோ அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்ற டைமில் மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான் நம்மளோட கருமீன் பொள்ளிச்சது ரெடி. வாழ மீனுக்கும் வெள்ளங்க மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னாக்கும் நீ கூட்டமெல்லாம் ஒரு ஓணம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசர குடியாளுக்கெல்லாம் குமாலம். ஓ கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், அந்த கருமீனுக்கு கல்யாணம்.